கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம மலர் மருந்துகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மலர் மருந்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கிராப் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன். இந்த கிராப் ஆப்பிள் எதுக்கு பயன்படும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரொம்ப ஹைஜீனிக்குன்னு பேசக்கூடியவங்களுக்கு எதில் பார்த்தாலும் சுத்தம் பார்க்கறது, ஒரு விஷயம் சுத்தமாகவே இருந்தாலும் திருப்பி அது சுத்தமாக இல்லைன்னு நினச்சி அதை சரிப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ தான் கை கழுவிருப்பாங்க, கை கழுவிட்டு வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க, உடனே மறுபடியும் போய் கை கழுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஹைஜீனிக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு இந்த கிராப் ஆப்பிள் மிக முக்கியமான ஒரு மெடிசன் ஆகும். அண்ட் பொதுவாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கிராப் ஆப்பிள் கொடுக்கும்போது இது அவங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்தோன்ற ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளமை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்லாவே ஒரு இருக்க விஷயத்தை ஐயோ இது சரியா இல்லை இது சுத்தமாக இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம மனசில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன பண்ணும்னா, அவங்க மனசில் எல்லாமே அசுத்தமாக இருக்குது, எதுவுமே சுத்தமாக இல்லை அப்படின்ற உணர்வு கொஞ்ச நாளில் நம்மளுக்கே நம்ம கை சுத்தமாக இல்லை, நம்மளோட நெகம் சுத்தமாக இல்லை, நம்ம ஸ்கின் இப்படி இருக்குது, டல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களுக்கு அந்த குறையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு போயிடுவாங்க. இப்படி போகும்போது இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே யார் ரொம்ப ஹைஜீனிக் பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்கின் டிசீஸில் இருக்கக்கூடிய எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் கிராப் ஆப்பிள் கொடுக்கும்போது அந்த ஸ்கின் டிசீஸ் நல்லாவே குணமாகுது. ஸோ இந்த கிராப் ஆப்பிள் பயன்படுத்தும் போது என்ன பண்ணோம்னா, நம்ம பிளட்டை சுத்தப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதோடு அவங்க மனசையும் சரி செய்து சுத்தம்ன்றது என்னன்றது தெளிவாக புரிய வைக்கும். ஜஸ்ட் வெளியில் சுத்தமாக இருக்கிறது மட்டும் சுத்தம் இல்லை, இன்டர்னலாக நம்ம சுத்தமாக இருக்கிறதும் சுத்தம். ஸோ இதை சரிப்படுத்தக்கூடியது தான் இந்த கிராப் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்குற ஒரு மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீதர்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து. இந்த ஹீதர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாரை பார்த்தாலும் புதுசாக ஒரு நபரை பார்த்தா கூட அவங்க கவலையை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களோட கஷ்டத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. யூஷுவலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ஃபேமிலியில் எல்லார் ஃபேமிலிலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அவங்களோட சுற்றி பாசிட்டிவிட்டின்றது கம்மியாகிட்டு நெகட்டிவிட்டி அதிகமாகும். எல்லாமே நல்லா இருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே கூட அவங்க நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எது சரியா இல்லையோ எதில் குறை இருக்கோ அந்த குறையாக இருக்க விஷயத்தை மட்டும்தான் கவனித்து அதை பற்றி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, கெட்ட விஷயத்தை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹீதர் கொடுக்கும்போது அவங்களோட அந்த புலம்புற தன்மை கம்மியாகி அக்செப்டன்ஸ் அதிகமாகும். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.